ஏழு தலைமுறையா இருக்கக்கூடிய உங்களுடைய பரம்பரை இருக்கக்கூடிய தாத்தா பாட்டியோ அல்லது கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டியோ செய்யக்கூடிய தவறுக்கு, அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தவறுக்கு நீங்கள் பாதிக்கப்படுவீங்க, நீங்கள் தண்டனை அடைவீங்க அப்படின்னு சாஸ்திரம் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு த ஷோ. இது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் பற்றி டீட்டெயிலாக சொல்ல நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா, ராஜயோகம் டாக்டர் ராம் சார் இருக்காங்களே, அவங்கள நம்ம ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். ஏதோ சாவம்லாம் சொல்கிறாங்க, பித்ரு சாபம்னு சொல்கிறாங்க சார், அதெல்லாம் உண்மையா, அதை பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை, பொதுவாகவே சாபம் அப்படிங்கிறது நிறைய இடத்துல இருந்துகிட்ருக்குது, நிறைய விஷயங்கள் இருந்துகிட்ருக்குது, நிறைய நேரங்கள் இருந்துகிட்ருக்குது, நிறைய சந்தர்ப்பங்கள் இருந்துகிட்ருக்குது அப்படிங்கிறது உண்மை. பொதுவாகவே எந்த ஒரு மனுஷாலாக இருந்தாலும், எந்த ஒரு ஞானியாக இருந்தாலும், எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும், உங்களுடைய மனுஷ பிறவியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே கோபம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாது. கோபப்படாதேன்னு சொல்கிறவங்க கூட கொஞ்சம் கோபமாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி மனுஷால் அப்படின்னாலே கோபம் இருக்கும், அதே மாதிரி ஜாதகம் அப்படின்னாலே சாபம் இருக்கும். இந்த சாபங்கள் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்ட உண்மைதான். பொதுவாக பித்ரு சாபம் அப்படிங்கிறது வந்து பிள்ளைகளை பாதிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய அனுபவத்தில் அது பாதிக்காது அப்படிங்கிறத விட என்னுடைய ஆராய்ச்சியில் அந்த மாதிரி பாதிக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். பித்ரு அப்படிங்கிறது உங்களுடைய பெரியவங்க, அதாவது அப்பா அம்மா அப்படிங்கிறதுக்கு மேலே தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி, இந்த மாதிரி உங்களுடைய பரம்பரையில் ஏழு தலைமுறையாக இருக்கக்கூடிய உங்களுடைய பரம்பரை இருக்கக்கூடிய தாத்தா பாட்டியோ அல்லது கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டியோ செய்யக்கூடிய தவறுக்கு, அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தவறுக்கு நீங்கள் பாதிக்கப்படுவீங்க, நீங்கள் தண்டனை அடைவீங்க அப்படின்னு சாஸ்திரம் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, முன்பின் தெரியாத, நமக்கு அப்பாவை தெரியும், அம்மாவை தெரியும், தாத்தாவை தெரியும், பாட்டி தெரியும், ஒரு சில பேருக்கு கொள்ளு தாத்தா தெரியும், கொள்ளு பாட்டி தெரியும், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய தாத்தா பாட்டிகளை தெரியுமான்னு கேட்டிங்கன்னா கேள்விப்பட்டிருப்போம், பேர் தெரியாது அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அப்படி நமக்கு தெரியாத அவங்க செய்யக்கூடிய தவறுகளுக்கு அந்த தவறுக்கு உண்டான தண்டனை உங்களுக்கு வருது அப்படின்னா எந்த வகையில் ஏற்றுக்க முடியுங்கிற விஷயத்தை நீங்கள் தயவு செய்து தெரிஞ்சுக்கணும். அதனால் நமக்கு முன்பின் தெரியாத, அதாவது நம்ம முன்னோர்கள் செய்யக்கூடிய ஒரு சில தவறுகள் பிள்ளைகளை, அதாவது பெரியவங்க செய்யக்கூடிய தவறுகள் பிள்ளைகளை பாதிக்குமான்னு கேட்டிங்கன்னா பாதிக்காது, பாதிக்க முடியாது அப்படிங்கிறது சாஸ்திர உண்மை மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய உண்மையாக இருந்துகிட்ருக்கோம். இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பெத்த பையனே வந்து பார்த்திங்கன்னா பெத்த குழந்தைகளே வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்கக்கிட்ட பெத்தவங்களை பற்றி தவறாக பேசக்கூடியது, பெத்தவங்க பேச்சை கேட்காமல் இருந்தால் தான் அது ஒரு நாகரிகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த கலிகாலத்தில் வந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் வந்துகிட்ருக்குது. அப்படி இருக்கும் பொழுது பையனை அல்லது தகப்பனை வந்து பழி வாங்கிறதுக்கு பையன் தவறு செய்யலாம், அல்லது பையனை பழி வாங்கிறதுக்கு அப்பா தவறு செய்யலாம். எதற்காக? நம்ம செஞ்ச தவறுக்கு நமக்கு தண்டனை வராது, பையனுக்கு தானே தண்டனை போகும் அப்படிங்கிறது. எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சொத்து விஷயத்துக்கு கூட தகப்பனுக்கும் மகனுக்கும் சண்டை வந்து ஒருவருக்கு ஒருவர் வந்து மரணம் சம்மந்தப்பட்ட இந்த இடத்துல இந்த வார்த்தையை எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா, சின்ன சின்ன சொத்து விஷயத்துக்கு கூட காலங்காலமாக வாழுகிற கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, அதே மாதிரி பெத்த தகப்பனுக்கும் பிள்ளைக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வந்து கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு இருந்துட்டு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இத்தனை சண்டை சச்சரவுகளுக்கு மத்தியில் வந்து பழி வாங்குறது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து வேறு வகையில் பழி வாங்குறோம் அப்படிங்கிறத விட நம்ம தப்பு செஞ்சாலே பையனை பாதிக்கும் அப்படின்னு அப்பாக்கள் தவறு பண்ணக்கூடிய ஒரு சூழலுக்கு ஏதுவாக அமைஞ்சிடும் அப்படிங்கிறது யதார்த்தம். இந்த மாதிரி வந்து எதிர்மறையான கருத்துக்களை சாஸ்திரம் சொல்லலை. எந்த வகையிலையும் பெரியவங்க செஞ்ச தப்புக்கு பிள்ளைகள் வந்து பலிகட ஆக முடியாது, ஆக மாட்டாங்க அப்படிங்கிறது சாஸ்திர உண்மை. சார், அப்படி ஏதாவது இருந்தால் அதுக்கு பரிகாரம் இருக்கா சார்? இல்லை, நாம் என்னதான் பித்ரு சாபம் பாதிக்காதுன்னு சொன்னால் கூட ஒரு சில இடங்களில் அப்படிங்கிறத விட நிறைய இடங்களில் ஜாதகம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பித்ரு சாபம் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது யாரோ ஒருவர் சொன்னால் பரவாயில்ல, ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் சொல்லும் பொழுது அந்த ஜாதகருக்கு ஒரு பயம் இருக்கும் அப்படிங்கிறத உண்மை. பொய்யை பொருந்த சொல்லும் பொழுது உண்மைக்கு திண்டாட்டம் வரும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் வந்து திரும்ப 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 பித்ரு சாபம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஜாதகருக்கு ஒரு குழப்பம் வரும். அப்படி ஒரு கால் உங்களுக்கு குழப்பம் இருந்துன்னு வைங்களே, எந்த சாஸ்திரம் பித்ரு சாபம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிச்சோ அதே சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க பரிகாரம் அப்படிங்கிற விஷயத்தில். என்ன பரிகாரம்?
பித்திரு சாபத்துக்கு உண்டான பரிகாரம், நீங்கள் காசி போகிறீங்க, ராமேஸ்வரம் போகிறீங்க, வேறு வகையான விஷயங்களை செய்கிறீங்க, பரிகாரம் செய்கிறீங்க அப்படிங்கிறது இல்லாமல் பொதுவாகவே உங்களுடைய குலதெய்வம் இருக்கும் இல்லையா, இந்த பித்திரு சாபம் அப்படிங்கிறது எங்கிருந்து எங்கிருந்து வருது, உங்களுடைய ஏழு தலைமுறை என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ஏழு தலைமுறைகள் சேர்ந்து ஒரு பரம்பரை என்று சொல்லக்கூடிய உங்களுடைய பரம்பரை இருக்கக்கூடிய முன்னோர்கள் யாராவது செய்யக்கூடிய தவறுக்குத்தான் உங்களுக்கு இந்த பித்திரு சாபம் வருதுன்னு எடுத்துக்கணும் வைங்களே. அப்போ அந்த முன்னோர்கள் ஏழு தலைமுறைகளாக எந்த ஒரு கோயிலுக்கு அவங்க போய் வழிபாடு வச்சுக்கிட்டாங்களோ அந்த கோயில் தான் குலதெய்வம். உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குலதெய்வத்துக்கு வருடம் ஒரு முறை நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னு வைங்களே, உங்கள் முன்னோர்கள் எவ்வளவு பெரிய தவறு செஞ்சிருந்தாலும் அந்த தவறுகள் மூலமாக உங்களுக்கு பாதிப்பு வராது அப்படிங்கிறத விட தவறு செய்த அந்த பெரியவங்க சேர்த்து வச்ச சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு எந்த விதமான பாவமோ அல்லது எந்த விதமான பாதிப்போ வராது அப்படிங்கிறத உண்மை. பெரியவங்க செஞ்ச தவறு உங்களை பாதிக்கும் அப்படிங்கிறத விட பெரியவங்க சேர்த்து வச்ச சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வேறு வகையான பாதிப்பை கொடுக்காமல் இருக்கணும் அப்படின்னா அதற்கு கண்டிப்பாக, அதாவது வருடம் ஒரு முறை குலதெய்வத்து கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு பெரிய சாபம் இருந்தாலும் அந்த சாபங்கள் நீங்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் கிடைக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம். எதனால், உங்களுடைய பெரியவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி கொல்லு தாத்தா கொல்லு பாட்டி சொல்லக்கூடிய ஏழு தலைமுறை இருக்கக்கூடிய அந்த பெரியவங்க உங்களுடைய வம்சாவளி பெரியவங்க உங்களுடைய குலதெய்வத்த கோயிலில் கால் மிதிச்சிருப்பாங்க, அவங்களுடைய கால் பாதம் வந்து உங்களுடைய குலதெய்வத்த கோயிலில் பட்டிருக்கும். அந்த குலதெய்வத்த கோயிலில் அவங்கள் வழிபட்ட வணங்கிய அந்த தெய்வத்த கோயிலில் நீங்கள் போய் வழிபாடு வச்சுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அர்ச்சனை இல்லாமல் காப்பாற்றப்படக்கூடிய ஒரே தெய்வம் குலதெய்வம். கோடிக்கணக்கான தெய்வங்கள் இருந்தால் கூட குலதெய்வத்துக்கு ஈடாகாது அப்படிங்கிறத நீங்கள் வழிபாடு பண்ணும்போது புரிஞ்சுக்க முடியும். அந்த குலதெய்வத்த கோயிலில் பொதுவாகவே எந்த ஒரு கோயிலாக இருந்தாலும் எந்த ஒரு சன்னிதானமாக இருந்தாலும் உங்களுடைய நாமாவளியை சொல்லி பெயரை சொல்லி சாமியுடைய நாமாவளியை சொல்லி அர்ச்சனை பண்ணும் பொழுது உங்களுடைய பிரச்சனை ஓரளவு காப்பாற்றப்படுது. ஆனால் உங்களுடைய குலதெய்வத்து கோயிலுக்கு நீங்கள் குடும்பத்தோடு போகும் பொழுது அர்ச்சனை பண்ணாமலேயே உங்களுடைய பிரச்சனையிலிருந்து காப்பாற்றப்படக்கூடிய அதற்கு மேலே இந்த உலகத்தில் கர்ஜனையோடு வளம் பெறக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் கிடைக்கிது அப்படிங்கிறத குலதெய்வத்து கோயிலுக்கு தொடர்ந்து போகும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். அதனால் பெரியவங்க செஞ்ச தப்பு அல்லது பித்திரு சாபம் நமக்கு வந்து பாதிக்கும் அப்படின்னு தயவு செய்து நீங்கள் பயப்பட வேண்டாம். எந்த ஒரு சாமியும் நீங்கள் ஒரு தவறு அதாவது தெரியாமல் ஒன்று செய்யும் பொழுது சாமி கண்ணை குத்துது அல்லது சாமி வந்து உங்களுக்கு வேறு வகையான தண்டனை கொடுக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம். எந்த விதமான அம்சத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய தகுதி தான் கடவுளுக்கு இருந்துகிட்டு இருக்குது. அதனால் வந்து சாமி வந்து கண்ணை குத்தும் இல்லை வேறு வகையான பிரச்சனை பண்ணும் நினைக்க வேண்டாம். எந்த ஒரு தவறாக இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுடைய அதாவது நீங்கள் வந்து ஜனனமாகிறதுக்கு முன்னாடியே செய்த தப்புக்கு நீங்கள் ஜனனமாகிறதுக்கு முன்னாடியே இருக்கக்கூடிய ஒரு சில தவறுகளுக்கு நீங்கள் பாதிக்கப்படுவீங்க, நீங்கள் பலிகட ஆக்கப்படுவீங்க அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் கிடையாது. ஜாதகம் பார்க்கும் பொழுது உங்கள் ஜாதகத்தில் வந்து நல்ல நேரம் இருந்து நீங்கள் நல்லவராக இருந்து ஏன் கஷ்டப்படுறீங்க அப்படிங்க கேள்வி வரும் இல்லையா, அந்த மாதிரி ஜாதகம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு நேரம் சரியில்லை உங்களுக்கு வந்து போதாத காலமாக இருக்குதுன்னு வந்து ஜோசியர் சொல்லும் பொழுது நம்ம விவரமாக இருந்தோம்னு வைங்களே, விவரம் இல்லை அப்படின்னா சொன்னதை கேட்டு வந்துடுவோம். ஆனால் கொஞ்சம் விவரமாக இருந்தது அப்படின்னா ஏன் சாமி எனக்கு நல்லது நடக்க மாட்டேங்குது, நான் நல்லவனாக இருந்துட்டு இருக்கிறேன், தானம் பண்ணுறேன், தர்மம் பண்ணுறேன், முடிஞ்ச அளவுக்கு கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறேன், இத்தனை இருந்தும் எனக்கு ஏன் நல்லது நடக்கலன்னு கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்லுவார், ஜாதகப்படி உங்களுக்கு நல்லது நடக்கலை அப்படின்னு சொல்ல முடியாமல் ஜாதகப்படி என்ன தோஷம்னு சொல்ல முடியாமல் அவர் வந்து என்ன பண்ணுவார், பித்திரு தோஷம்னு சொல்லி உங்களை அனுப்பிச்சி விட்டுருவார். பித்திரு தோஷம் அப்படிங்கிறது அதாவது பித்திரு தோஷம் இருந்ததுன்னு வைங்களே, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க, பித்திரு தோஷம் அப்படிங்கிறது உண்மையாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஜனனமாகவே முடியாது இல்லையா, பித்திரு தோஷமாக இருந்தால் உங்களுக்கே ஆண் பிள்ளை பிறக்குது அப்படிங்கிறது புத்தர பாக்கியமே கிடைக்காது அப்படிங்கிறத, பித்திரு அப்படிங்கிற தோஷத்தில் புத்தரன் அப்படிங்கிற பாக்கியம் கிடைக்காது அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. அப்படி மீறி நீங்கள் புத்தர பாக்கியம் கிடச்சி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களை பாதிக்காது அப்படிங்கிறதுக்காக நான் திரும்ப திரும்ப இந்த நிகழ்ச்சி மூலமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எந்த வகையிலும் பித்திரு தோஷம் பாதிக்காது. ஜாதகப்படி ஒரு கால் நவகிரகங்கள் வந்து உங்களுக்கு வந்து எதிர்மறையாக இருந்தது அப்படின்னா பொதுவான நவகிரக தோஷமான இருக்கும். ஆனால் எந்த ஜாதகத்தில் நவகிரக தோஷம் அப்படிங்கிற மூன்று எழுத்து இருந்துகிட்டு இருக்குதோ அதே ஜாதகத்தில் சந்தோஷம் அப்படிங்கிற ஐந்து எழுத்து நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அதனால் எந்த வகையிலும் பித்திரு தோஷம் பாதிக்காது. ஒரு வகையில் உங்களுக்கு பித்திரு தோஷம் பாதிக்குங்கிற மனப்பிரமை இருந்தது அப்படின்னா உங்கள் குலதெய்வத்த கோயிலுக்கு வருடம் ஒரு முறை போயிட்டுருங்க, வருடம் தவறாமல் குலதெய்வத்த கோயிலுக்கு போயிட்டுருங்க, கண்டிப்பாக பித்திரு சம்பந்தப்பட்ட மூதாதையர் சம்பந்தப்பட்ட பரம்பரை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்த மாதிரியான பாதிப்பு இருந்தாலும் அந்த பாதிப்பு உங்களை வந்து பாதிக்காதுங்கிற விஷயத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிச்சயமாக உணர முடியும்.
சார், எனக்கு ஒரு சந்தேகம். அதாவது குலதெய்வ கோயிலுக்கெல்லாம் போனால் முன்னோர்கள் சாபம்னா பாதிக்காது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. குலதெய்வம் தெரிஞ்சவங்களுக்கு ஓகே சார், குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க சார்? அதாவது இந்த மாதிரியான கேள்வி நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்குது. குலதெய்வம் தெரிஞ்சவங்க குலதெய்வத்து கோயிலுக்கு போயிட்டுருக்குறோம், குலதெய்வம் தெரியாதவங்க வந்து குலதெய்வத்தை வந்து வழிபாடு வச்சுக்காமல் இருக்கும் பொழுது அதனால் ஏதாவது பாதிப்பா அப்படிங்கிற ஒரு கவலை அல்லது குழப்பம், அந்த மாதிரி ஒரு பயம் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்குது. அதாவது குலதெய்வத்து கோயிலுக்கு போனால் எவ்வளவு நல்லது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குதோ, அதே மாதிரி குலதெய்வம் தெரியாதவங்க கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கிறீங்க இல்லையா, அப்போ அந்த இஷ்ட தெய்வத்தின் மூலமாக உங்களுடைய குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கக்கூடிய உங்களுடைய குலதெய்வம் பேசும் அப்படிங்கிறதையும் சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. இஷ்ட தெய்வம்னு என்னென்னு வைங்களே, பொதுவாக உங்களுக்கு வந்து எந்த ஒரு தெய்வமும் குலதெய்வமாக தெரியாத பட்சத்தில் ஒரு கஷ்டம் வரும் பொழுது ஏதாவது ஒரு தெய்வத்தை வந்து நம்ம வழிபாடு ஆரம்பிக்கிறோம் இல்லையா, எந்த தெய்வத்தை யார் ஒருவர் தொடர்ந்து 7 வருடங்களாக வழிபாடு வச்சுக்கிறீங்களோ, அந்த தொடர்ந்து 7 வருடங்கள் ஒரு தெய்வத்தை வழிபாடு பண்ணும் பொழுது அந்த தெய்வத்தின் மூலமாக 7 வருடங்களாக எந்த தெய்வத்தை வழிபாடு வைக்கிறீங்களோ அந்த தெய்வத்தின் மூலமாக உங்களுடைய குலதெய்வம் பேசும் அப்படிங்கிறது உண்மையான விதி. அதனால் குலதெய்வம் தெரியலே அப்படின்னு வந்து தயவுசெய்து குழப்பமோ அல்லது பயமோ தேவையில்லை. குலதெய்வம் தெரியாமல் இருந்தாலும் எந்த தெய்வத்தை நம்ம தொடர்ந்து வழிபாடு வைக்கிறோமோ அந்த தெய்வத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான மிகப்பெரிய வழிமுறைகள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. நன்றி சார். என்ன நேரிலே இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சியில் உங்களை நிறைய பேருக்கு உங்களுடைய சொந்த ஜாதகம் பார்க்கணும் விருப்பம் இருக்கும். விருப்பம் உள்ளவங்க கீழே ஸ்காலிங்கில் நம்பர் போயிட்டுருக்கு, அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்குங்க. இந்த நம்பர் அப்பாயின்மெண்ட் மட்டுமே. நம்ம ராஜயோக டிவியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம். இந்த மாதிரியான ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.